இப்போ 10th சமைச்சர் மேக்ஸஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.3 ஃபோர்த்து பார்க்குறோம். இதில் என்ன ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க, போட்டுட்டு அதில் வந்து விடுபட்ட அந்த பாலினாமியில் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, பிஎஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிசிடி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கியூஎஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது என்ன பிஎஃப்எக்ஸு கியூஎஃப்எக்ஸு அப்படின்லாம் குழம்பிக்காதீங்க. நம்ம படித்தோம்ல எஃப்எஃப்எக்ஸு ஜிஎஃப்எக்ஸு அந்த மாதிரி பேர் தான் மாறியிருக்கு, நம்ம பார்த்து கொடுத்துக்கிறதான் ஓகேவா. இப்போ பிஎஃப்எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, கியூஎஃப்எக்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். இப்போது ரிலேஷன் என்னது, பிஎஃப்எக்ஸ் இன்டு கியூஎஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இதில் எல்சிஎம் கொடுத்தாச்சு, ஜிசிடி கொடுத்தாச்சு, கியூஎஃப்எக்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க, பிஎஃப்எக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போனா என்ன எப்படி பண்ணணும், எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி பை பிஎஃப்எக்ஸ் இந்த டேர்ம்க்கு கண்டுபிடிச்சோம்னா கியூஎஃப்எக்ஸ் கிடைக்குமா. இப்போ பிஎஃப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி 12a+35 கொடுத்துருக்காங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், மல்டிப்ளை பண்ணால் அதாவது நீங்கள் எல்லாம் படிச்சுக்கிங்களே, எயித்துலேருந்து படிச்சிருப்பீங்க, ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் மெத்தட் படி பண்ணலாம்ல. அப்போனா மல்டிப்ளை பண்ணால் 35 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 12 கிடைக்கணும். அது என்ன நம்பரு அப்படின்னா 7 × 5, -7 × -5 ரெண்டே மைனஸ் தானே இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் +35 கிடச்சிரும், ரெண்டே ஆட் பண்ணால் -12 கிடைக்குது. ஓகே கிளியருங்களா. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், a-7 a-5 எழுதலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா அதான் கிடைக்கும். அப்போ a²-12a+35 a-7 a-5 அப்படி எழுதிக்கலாம்ல, இதுதான் பிஎஃப்எக்ஸு. இப்போ ஜிசிடி அவங்க கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் இப்போ நம்ம அந்த அதுபடியே நம்ம சால்வ் பண்ணோம்னா எல்சிஎம் மேலே வரும், எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடினா ஜிசிடி வந்து a-7, பிஎஃப்எக்ஸ் வந்து கீழே போடுவோம், a-7 a-5. இப்போ இந்த ரெண்டு டேர்மும் கட்டாயிடும், இந்த மாதிரி கிடைக்கிது. இப்போ இது எப்படி பண்ணலாம், இது ஃபார்முலாவிலையும் பண்ண முடியாது, இது என்ன பண்ணலாம்னா லாங் டிவிஷன் தான் இதுக்கு மெத்தட் ஓகேவா. லாங் டிவிஷன் டிவிஷன் படி பண்ணோம்னா a³-10a²+11a+70, இங்கே a-5 கீழே கட்டாக முதலச்சு அதை டிவைட் பண்ணுறோம், a-5. இப்போ இங்கே a இருக்குது, இங்கே a³ இருக்குது. இப்படினாலே நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இதிலேருந்து இதை டிவைட் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்குதோ அதை வச்சு தான் மேலே மல்டிப்ளையில் போடணும். ஓகே கிளியருங்களா. இப்போ a³ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, a³ by a-ன்றதை கட் பண்ணால் என்ன கிடைக்கும், a². இப்போ a²-ஐ வச்சு மல்டிப்ளை பண்ணால் அதெல்லாம் கிடைக்கும், இந்த a²-ஐ தான் மேலே போடணும். அப்போ a²·a = a³. ஓகே கிளியருங்களா. a²·a³னா இதே a²-ஐ வச்சு 5-ஐயும் மல்டிப்ளை பண்ணோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -5a². இப்போ சிம்பிளாக மாத்திரம்னா இது ப்ளஸ் ஆகிடும், இது இது மைனஸ் ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் கட் ஆகிடும். இப்போ இந்த -10a²லேருந்து +5a² மைனஸ் பண்ணால் -5a² கீழே அந்த ரெண்டு டைமே கீழே இறக்கணும்னா +11a+70. இப்போ பாருங்கள், இப்போ -5a² இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, ஏ இருக்குது. அப்போது -5a² டிவைடட் பை a போட்டிங்கன்னா இது கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், -5a. இந்த -5a வச்சு தான் மேலே போடணும், -5a·a = -5a². இதே -5a வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் -×- ப்ளஸ் ஆகிடும்ல, +25a. ஓகேவா. இப்போது இதை சிம்பிள் மாற்றணும்னா இந்த ரெண்டு டேர்ம் அடி ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ -25a-லேருந்து +11a-வை மைனஸ் பண்ணால் 14a, -14a+17 வரும். இப்போ 14a இங்கே இருக்குது, இங்கே என்ன இருக்குது, a இருக்குது. அப்போது -14a·a. அப்போ இது ரெண்டு கட் ஆயிடுச்சுன்னா -14, அந்த நம்பரை தான் இங்கே மேலே போடணும். போட்டு -14·a -14a, -14·-5 +70. இப்போ சிம்பிள் மாற்றினா ரெண்டு கட் ஆகிடும், 0. இப்போ நம்மளோட கோஷன்ட் என்னது, a²-5a-14. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈவு என்னது, இது வந்து a²-5a-14. இந்த டேர்மு தான் நம்மளோட qx ஓகேவா. அப்போ qx இஸ் ஈக்குவல் டு a²-5a-14. இப்போ இது ரெண்டையும் அடித்து கொடுத்தா இதுதான் கிடைக்கும், லாங் டிவிஷன் மெத்தட் படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே தேங்க்யூ.